வெல்கம் டு சனா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளை பூரிங்க அதை எப்படி செய்யறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே புழுங்கல் அரிசியை, இப்போ 3 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறின அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாய், உப்பு போட்டு கூட கொஞ்சமாக இந்த அரிசி போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா மொத்தமாக கிரைண்டரில் போட்டோன்னா அரைக்கும் போது அந்த காஞ்ச மிளகாய் வந்து சரியாக மசியாது, அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கிரைண்டரில் இப்போ அரைச்சி எடுத்தீங்க இல்லையா மிக்சியில், அதையும் போட்டு கூட அந்த இன்னும் அரிசி இருக்குது இல்லையா அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை வந்து தோல் உரித்து போட்டுக்கோங்க. அது வந்து முழுசு முழுசாக இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது மூஞ்சில் வாரி அடிச்சிடும். கொஞ்சம் ஒன்று மாதிரியமாக தட்டி போட்டிங்கன்னா அதுவும் கிரைண்டரில் நல்லா மிக்ஸ் மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மாவை வந்து தண்ணி விடாமல் கெட்டியாக பேச அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டு வடை தட்டுற மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு எடுத்துக்கணும். நம்ம உளுத்த வடைலாம் சுடுவோம் இல்லையா, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் அந்த மாதிரி கலரில் தான் எடுக்கணும். அதுதான் இது கரெக்ட் பதம். இதில் வேணுன்றவங்க அந்த மாவு மசியும் போதே மிளகு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மசிச்சிக்கலாம். இதோ இந்த மாதிரி தாங்க சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். நல்லா ஈவினிங்கில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ தான் நம்ம பிஸ்கெட்ஸ், சம்சா, பப்ஸு அப்படி சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த காலத்தில் ஈவினிங் டைமில் இது ஒரு நல்ல ஸ்நாக். இதையே டின்னராகவும் சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. பாருங்கள் நல்லா எப்படி புஃப்னு உப்பி வரப்போகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா புஃப்னு உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம வடை சுடுற மாதிரி தாங்க, அது உளுத்தமாவு அது மாதிரி வச்சு சுடுறோம். இதை கொஞ்சம் கூட அரிசிலாம் போட்டு செய்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட இதுக்கு சட்னி இல்லை சாம்பார் அது மாதிரி தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெறும் டேவும் சாப்பிட்டுக்கலாம். இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா சனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்ததுன்னா தெரியப்படும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.